சந்திரபீடன் வந்து ரொம்ப ஒரு உபச்சாரத்தை காமிச்ச உடனே மதலேகா வந்து சொல்றா, இல்ல இவ்வளவு அதியந்திரனையா கித்யதேகலு சகி காதம்பரி, நீ ரொம்பவும் ஒரு உபச்சாரம் பண்றதுனால அவளுக்கு வந்து வருத்தமா இருக்கு. கிம் புனகா அமுனா உபச்சார புல்குணா வச்சசா சந்தேகதோலாம் ஆரோப்பியதே. ஏன் ஒரு சந்தேகத்தை உண்டுபடுத்துற மாதிரி நீ வந்து ரொம்ப அத்தியுபச்சாரம் பண்றியே அப்படின்னுட்டு மதலேகா சிரிச்சுண்டு சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்தித்வாச்ச கஞ்சித் காலம். சித்வாச்ச கிஞ்சித் காலம் கிருத பிரஸ்தாவா பிரஸ்தாவா கதம் ராஜா தாராபீட கதம் தேவி விலாசவதி கதம் ஆரிய சுகநாச கீதிருஷி ச உஜ்ஜயினி கியத்து கியத்ய த்வனிஹி கியத்து கியதி அத்வனிஹி கியதி அத்வனி சாச்ச அத்வனி சாச்ச கீதிருக் பாரத வர்ஷம் ரமணீயா வா மத்தியலோகஹ இதி அசேஷம் பிரபுச்ச. சித்வாச்ச கிஞ்சித் காலம் கிருத பிரஸ்தாவா, அதாவது செய்த பிரஸ்தாவானாக்க வணக்கமா? இல்ல, பிரஸ்தாவானா ஆரம்பிச்சா இல்லையா? கிருத பிரஸ்தாவானா அந்த அந்த ஷி டுக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பிரஸ்தாவம்னா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, பிகினிங். ஸோ இங்கே வந்து மதலேகாவுக்கு வந்து நடுவில் அவன் நிறுத்தின உடனே இவளுக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிது, நடுவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் எல்லாரும் குவைட்டாக இருந்தா அவளும் சொல்லி முடிச்சா, நீ என்ன இப்படி வந்து உன்னுடைய உபச்சார பல்குணா வச்சசா சந்தேகதோலாம் ஆரோப்பியத்தேன்னுட்டு சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தருமே பேசலாங்க. ஆகையினால கஞ்சித் காலம் ஸ்தித்வா கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு ஒரு க்ஷணம் கிருத பிரஸ்தாவா ஆரம்பித்தாள். யாரு? மதலேகா. மதலேகா இந்த விஷயங்கள் எல்லாம் கேக்குறா. கதம் ராஜா தாராபீடக தாராபீடி எப்படி இருக்கிறார், தேவி விலாசவதி எப்படி இருக்கிறார், ஆரிய சுகுணாசக எவ்வாறு இருக்கின்றார், கீதிரி உஜ்ஜயினி எப்படி இருக்கின்றது, கியதி அத்வனி சாச்ச சான உஜ்ஜயினி. ஸோ உஜ்ஜயினிங்கிறது கியதி அத்வனி அஸ்தி, அத்வனி வழியில் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அத்வாங்கிறது வழி மார்க்கம். ஆமா, சோ இங்க வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேக்குறா. பாரத வருஷம் கீத்ருக்கு பாரத கண்டமானது எப்படி இருக்கிறது, மத்தியலோக ரமணீயஹ வா, அதாவது இந்த தேவலோ பூலோகம் பூலோகமானது அழகானதா, இத்தி அசேஷம் பிரச்சை, இவை எல்லாற்றையும் ஒன்று விடாமல் கேட்டாள். ஏவம் விதா ஏவம் விதா ஏவம் விதாபிஹி விதாபிஹி கதாபிஹி சுச்சிரம் ஸ்தித்வா உத்தாய காதம்பரி கையுரகம் சந்திராபீட சமீப சாயினம் சமாதிஷ்ய பனிஜனம் ச சயன சௌத சிகரம் அருரோக. ஏவம் விதாபிஹி இவ்வாறான கதாபிஹி கதைகளினால் சுத்திர சுச்சிரம் ஸ்தித்வா வெகுநேரம் நின்றுவிட்டு அங்கே இருந்துவிட்டு உத்தாய பிறகு எழுந்து காதம்பரி காதம்பரியானவள் கேயுரகம் கேயுரத்தில் சந்திராபீட சமீப சாயினம் சந்திராபீடனுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருக்க உறங்குவதற்கு சமாதிஷ்ய ஆணையிட்டு விட்டு சமாதிஷ்ய சோ அவன கேயூரக்கன நீ சந்திராபீடனுக்கு பக்கத்துல படுத்துக்கோன்னு சொல்லி அவ ஆக்ஞ பண்ணா. சமாதிஷ்ய சாயினம் கேயூரகம் சந்திராபீடனுக்கு பக்கத்தில் படுத்திருக்கும் கேயூரகனையும் பரிஜனம் ச சமாதிஷ்ய வேலைக்காரர்களையும் சமாதிஷ்ய ஆணை செய்து விட்டு. இந்த இடத்துல ஷாயிங்கிறது வந்து நிகட்டே சயனம் விதாத்தும் சமாதிஷ்யதான், கேயூரக்கனையும் படுத்துக்க சொல்லிட்டு பரிஜனங்களையும் அங்க பக்கத்துல சேவைக்காக ஆக்ஞ பண்ணிட்டு சயன சௌத சிகரம் அருரோக அவள் தன்னுடைய படுக்கையின் மேல் அவள் வந்து படுப்பதற்கு உண்டான மாளிகை இருக்கோ இல்லையா அந்த பெட்ரூம், அதனுடைய சிகரம் உபரித்தளத்துக்கு போனான். அப்படி படிக்கட்டு படிக்கட்டு
சிகரம். சயனம்ங்கிறது படுக்கை, ஸோ பெட்ரூம் இருக்கிற இடம், அது வந்து சௌதன மாளிகை. ஸோ பெட்ரூம் இருக்கிற மாளிகையினுடைய சிகரம் மேல் தளத்திற்கு சென்றாள். தத்ர ச சித துகுல விதான தல ஆஸ்தீர்ணம் சயனீயம் அலஞ்சகார. தத்ர அந்த சயன சௌத சிகரத்துல சித வெண்மையான துகுல பட்டு விதான விரித்த தல அந்த பூமி அவதீர்ணம் அந்த இடத்துல வந்து விரிக்கப்பட்ட சயனீயம் அந்த படுக்கையில பெட்ஷீட்டு படுக்கையில தான், சயனீயம் படுக்கையில் அலஞ்சகார அலஞ்சகாரனக்க படுக்கையை வந்து அலங்கரித்தாள். அலங்கரித்தார். அலங்கரித்தாள்னா படுப்பதினால் அலங்கரித்தாள். ஸோ அந்த அங்க வெண்பட்டுனால ஆன ஒரு விதானம் அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரி மேலே போட்டிருக்கு, அதுல வந்து அதோபாகத்தில் ஆஸ்தீர்ணம் விரிக்கப்பட்ட சயனீயம் படுக்கையை அலங்கரித்தாள். முன்னாடி வந்து அந்த ஸ்ருங்கார வேகத்துல சயனீயே பபாதன்னு போட்டார், இந்த இடத்துல சயனீயம் அலஞ்சகார, ஏன்னா அவ ஆசை தீர அவன்கிட்ட பேசிட்டு அவ வந்து படுத்துண்டா. அந்த டிஃபரன்ஸ் அப்படி காமிக்கிறார். காமிக்கிற மூடு மூடு. சந்திரபீட அபி தஸ்மின் ஏவ சிலாத்திலே நிரபிமானதாம் அபிரூபதாம் அதிகம்பீரதாம் ச காதம்பர்யாக நிஷ்காரண வத்சலதாம் ச மகாஸ்வேதாயாக சுஜனதாம் ச மதலேகாயாக மகானுபாவதாம் ச பரிஜனஸ்ய அதி சம்ருத்திஹி ச கந்தர்வ ராஜலோகஸ்ய ரம்யதாம் ச கிம் புறம் கிம் புருஷ தேசிய மனசா பாவயன் கேயூருக்கேன சம்வாஹ்யமான சரணக க்ஷணாதிவ க்ஷணதாம் க்ஷபிதவான். சந்திரபீடனும் தஸ்மின் ஏவ சிலாத்திலே அந்த இடத்தில் அதே அந்த கல்மேடையில் சிலாத்திலே அந்த கல்மேல் நீர் அபிமானத்தாம் நீர் அபிமானத்தாம் உலகம்பரம் இல்லாமல் காதம்பர்யாக காதம்பரியனுடைய நிரபிமானதாம் அபிரூபதாம் அதிகம்பீரதாம் ச மனசி பாவயன்னு, எல்லாமே மனசா பாவயன்னு தன் மனதினால் எண்ணிக்கொண்டு, எதை எண்ணிக்கொண்டிருந்தான், காதம்பர்யாக காதம்பரியனுடைய நிரபிமானதாம் ஒரு அகங்காரம் இல்லாத தன்மையையும், அபிரூபதாம் அபிரூபத்தாம் ரொம்ப அழகியும் அதி கம்பீரத்தாம் அவளுடைய ஒரு பர்சனாலிட்டியும் நிஷ்காரண வத்சலத்தாம் ஒரு காரணமே அடுத்தது இல்லாத வந்து ஒரு மகாஸ்வேதாயாக நிஷ்காரண வத்சலதாம். சோ வத்சலத்தாம் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குணத்தையும் எண்ணிக்கொண்டு அவன் தூங்கினான். தூங்கினான். மகாஸ்வேதாயாக நிஷ்காரண வத்சலத்தாம் மகாஸ்வேதாவினுடைய ஒரு காரணமற்ற ஒரு பரிவு. வத்சலத்தாம்னாக்க ஒரு பரிவு ஒரு பரிவையும் மதலேகாயாக சுஜனதாம் மதலேகாவினுடைய ஒரு நன்றாக பழகும் தன்மையையும் பரிஜனசிய மகானு பாவத்தாம் சே வேலைக்காரர்களின் ஒரு அடக்க தன்மையும் கந்தர்வ ராஜ லோகசிய அதி சம்ருத்தி கந்தர்வ சமிருத்திம் அங்க இது சம்ருத்தி இரண்டாம் வேற்றுமை. கந்தர்வ ராஜ லோகசிய கந்தர்வ அரசின் அரசினுடைய அதிசம்பிருத்தியும் வெகுவான ஒரு செழிப்பையும் கிம் புருஷ தேசிய ரம்யதாம் திண்ணறர்களுடைய ஊர்களின் ரம்யதாம் அழகையும் மனசா பாவையன்னு மனதில் எண்ணிக்கொண்டு இருப்பவனாக கேயூருக்கேன சம்வாஹியமான சரணக க்ஷணாத் இவ க்ஷணதாம் சப்தவான். கேயூரக்கேன கேயூரக்கனினால் சம்வஹ்யமான சரணக சம்வாஹ்யமான பிடிக்கப்பட்ட சம்மர்த்தியமான சரணக பிடிக்கப்பட்ட கால்களை உடையவனாக க்ஷணாதிவ ஒரு சொல் ஒரு ஒரு நொடியிலேயே க்ஷணதாம் க்ஷபிதவான் நொடியை க்ஷணதாம் நொடியை க்ஷபிதவான் போல் இரவை கழித்தான். இரவை கழித்தான். ஓ, அப்படியே இரவை ஒரு நொடி க்ஷணதாம் மாதிரி போயிடுதான் அவனுக்கு நைட்டு இல்லையா. என்ன ஒரு பிராசம் பாருங்க க்ஷணாதிவ க்ஷணதாம் க்ஷபிதவான். அடுத்தது அத சமுத்கதே சவிதரி சிலாதல சிலாதலாத் உத்தாய சந்திராபீடக பிரக்ஷாலித முக கமலக கிருத்த சந்தியா சந்தியான சந்தியா சந்தி நமஸ்கிருதிஹி. நமஸ்கிருதி சந்தியா நமஸ்கிருதி கிரகீத தாம்பூலக கேயுரக விலோக்கிய தேவி காதம்பரி பிரபுத்தா நவா அத
சமுத்கதே சவித்திரி, அதாவது சூரியன் காலையில் எழுந்த பொழுது சிலாத்தலா சந்திராபீடக சந்திராபீடனும் சிலாத்தலா துத்தாய அந்த கல்லில் இருந்து எழுந்து பிரக்ஷாலித முக கமலக அலம்பிய முகம் தாமரை போன்ற முகத்தையும் கிருத்த சந்தியா நமஸ்கிருதி செய்த சந்தியாவந்தனாதி கர்மங்களையும் கிரகித தாம்பூலக எடுத்துக்கொண்ட வெற்றிலையும் கேயுரக விலோக்கிய கேயுரகா பார் இங்கு பார் தேவி காதம்பரி பிரபுத்தா நாவா தேவி காதம்பரி எழுந்து விட்டாளா இல்லையா என்று கோவா திஷ்டதி இதி அவோச்சத்து அவள் எங்கு வந்து இருக்கிறாள் என்று கேட்டான் என்று கூறினான். கட பிரதி நிவிருத்தேன சேத்தேன தேவ மந்திர பிரசாதஸ்ய அதஸ்தாத்து அங்கன அங்கன சௌதா அங்கன சௌதா வேதிகாயாம் சாரி அங்கா சௌத வேதிகாயாம் மகாஸ்வேதையா சக அவதிஷ்டதே இதி ஆவேதிதே கந்தர்வ ராஜ தனையாம் ஆலோகயித்தும் ஆஜகாம கத பிரதி நிவிருத்தேன சென்ற அந்த கையுற கணவும் திரும்பி வந்து தேன அவனால் தேவ தேவ சந்திரா பீடனே மந்திர பிரசாதசிய அதாவது மந்திர மாளிகையின் பிரசாதசிய பிரசாதசிய மாளிகை மந்திர பிரசாத மந்திர பிரசாதசிய அதஸ்தாது மந்திரன்னு ஒரு பிரசாத மாளிகை அந்த மாளிகையினுடைய கீழ்ப்பகுதியில் மந்திர இது நாம்னா பிரசாதசிய ஹர்மசிய அதக அதோபாகாத்தே அங்கன அங்கன சௌதா அந்தப்புறம் அங்கன சௌதான்னா அங்க வந்து மந்தரங்கிற பிராசாதத்தோட இங்க வியாக்கியானத்துல போட்டிருக்கிறது வந்து மந்தராச்சலசிய பிராசாதசியன்னு போட்டிருக்காரு. சோ அங்க மந்தர மலை இருக்கு அந்த கிண்ணர தேசத்துல மந்திரமலை இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது. சோ அந்த மந்திரமலையினுடைய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மாளிகை. சோ அந்த மந்திரமலையினுடைய மாளிகையில் அங்கன சௌத வேதிகாயம் அங்கணம்ங்கிறது பிராங்கணம் உங்களுக்கு அந்த கோர்ட் யார்டு இருக்கோ இல்லையோ அதுக்கு அங்கணம்னு பேரு. கோர்ட்யார்ட்ல இருக்கிற சௌதன சுண்ணாம்பு வெண்மையா இருக்கக்கூடியது. சோ சுண்ணாம்புனால ஆன வேதிகா ஒரு மேடை. சோ மந்திர பிராசாதசிய இதர் மந்திரமலையில இருக்கக்கூடிய ஒரு மாளிகைன்னு எடுத்துக்கலாம் அல்லது மந்திரங்கிற பெயரை கொண்ட ஒரு மாளிகைக்கு கீழே அதஸ்தாது இருக்கக்கூடிய அங்கன சௌத வேதிகாயம் பிராங்கணத்தில் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெண்மையான வேதிகா மேடையில் மேல் மகாஸ்வேதையா சக அவதிஷ்டதே மகாஸ்வேதாவுடன் கூட நிற்கிறாள் இது ஆவேதிதே தேன ஆவேதிதே சதி என்று திரும்பி வந்த அந்த கேயூரகனால் தெரிவிக்கப்பட்ட பொழுது கந்தர்வ ராஜ தனையாம் ஆலோகித்தும் ஜகாம சந்திரா பீடன் வந்து அந்த கந்தர்வ அரசனின் பெண்ணான மகாஸ்வேதா காதம்பரியை பார்ப்பதற்கு அவளும் கதம் அவளும் கந்தர்வராஜ தனையும் தானே ஆலோகித்தும் பார்ப்பதற்கு ஆஜகாம சென்றான். கந்தர்வராஜதனையாம் ஆலோகயிதும் அவ அப்சரஸ்திரி குலம் இல்லையா மகாஸ்வேதா ரெண்டு பேருமே அப்சரஸ்தான். ஆமா இது கரெக்ட். ஓ கந்தர்வனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா இவ வந்து சித்திரரத்னோட பொண்ணு அவ வந்து இன்னொருத்தரவனோட பொண்ணு. ஆமா அங்க எப்பேற்பட்ட காதம்பரி இல்லையா ஆக்சுவலி மதிரா என்னன்னா அதுல இந்த பேரினுடைய ஒரு அழகு பாருங்க மதிராங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் மத்தியபானம் காதம்பரிங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் மத்தியபானம் ஹீரோயினோட பேரு வைக்கிறச்சேயே ஒரு அழகா பார்த்து வைக்கிறார் அப்ரோப்ரியேட்டா ஔச்சித்யம் அதுதான். அந்த இடத்துல எப்பேற்பட்ட காதம்பரியை பார்த்தானுங்கிறது இப்ப அடுத்த டிஸ்கிரிப்ஷன். ததர்ஷச்ச ததர்ஷச்ச ஜட அஜின சாரி ஜட அஜின மௌஞ்சி வல்கல ஆஷாட தாரிணி பிஹி வர்ணி வர்ணி சின்ன சின்னாபிஹி தாபசி பிஹி
உபாசியமானாம் அந்தப்புராப்ய அபியர்ஹிதாஹ சாரி அந்தப்புர அபியர்ஹிதாஹ ச அபியர்த்திஹ அபியர் அபியர்ஹிதாஹ சாதரம் நமஸ்காரைஹி அபாஷனைஹி அபியுத்தானைஹி ஆசன்ன வேத்ர ஆசனதானைஹி ச சம்மானயந்தி மகாஸ்வேதாம். ஏன்னா அடுத்ததெல்லாம் வந்து காதம்பரிக்கு போறது. ஸோ இது இது வரைக்கும் மகாஸ்வேதாவையும் பார்த்தான் இல்லையா. ஸோ மகாஸ்வேதா மகாஸ்வேதா வந்து தாபசிகள் மகாஸ்வேதாவை உபாசனை பண்றா, சேவை புரியறா அவளுக்கு. ஸோ ஜட்டா அஜின மௌஞ்சி வல்கல ஆஷாட தாரிணீபிகி தாபசீபிகி அந்த தாபசீபிகி உபாசியமானாம் மகாஸ்வேதாம் ததர்ஷ. தாபசிகளினால் உபாசியமானாம் சேவை சேவிக்கப்படுகின்ற மகாஸ்வேதாவை அவன் பார்த்தான். அந்த தாபசீபிகிக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் இருக்கு. ஒன்று வந்து ஜட்டா ஜடாமுடி, அஜினன மான்தோல், அதுக்கப்புறம் மௌஞ்சின இடுப்பில் கட்டுற அந்த இது முஞ்சாங்கிற ஒரு புல்லுனால கட்டுற ஒரு இடுப்புல கயிறு, அந்த கயிறு. அதுக்கப்புறம் வல்கலம் மரவுரி, ஆஷாடம் இந்த இது சன்னியாசி போட்டுக்கிற அந்த சாஃப்ரன் ரோப். ஆஷாடன்னா வந்து தண்டகா, கையில வந்து தண்டம் வச்சுட்டு இருக்கிறவான்னு அர்த்தம். ஸோ ஆஷாட ஆஷாடம் தண்டம் தாரயந்தி இது ஆஷாடினா. ஸோ அதில் வந்து ஜட்டா அஜின மௌஞ்சி வல்கல ஆஷாடதாரிணீபிகி கையில் தண்டத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய வர்ணி சின்னாபிகி. வர்ணினா பிரம்மச்சாரிணி. ஸோ பிரம்மச்சாரியினுடைய சின்னங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாபசீபிகி அந்த தாபசிகளினால் உபாசியமானாம் உபாசனை செய்யப்படுகின்ற ஒரு சேவை புரியப்படுகின்ற அந்தப்புற அபியர்ஹிதாஸ்ச சாதரம் நமஸ்காரைஹி அபாஷனைஹி அபியுத்தானைஹி ஆசன்ன வேத்ர ஆசனதானைஹி இதெல்லாம் தானம் கொடுக்குறாவா சம்மானயந்தி மகாஸ்வேதா. மகாஸ்வேதா வந்து அந்தப்புற அபியர்ஹிதாஹ அந்தப்புரத்துல அபியர்ஹிதனா அர்ச்சனை செய்வதற்கு பூஜ்யாகான்னு அர்த்தம். அர்ச்சனை செய்வதற்கு ஆர் பூஜிக்க தகுந்தவர்கள்னு அர்த்தம். விருத்தாகான்னு அர்த்தம். அந்தப்புர விருத்தாக. விருத்தாக சாதரம் வெகு மரியாதையுடன் நமஸ்காரைகி வணங்குதலினாலும் அபாஷனைகி பேசுவதில்களினாலும் எதிர்நோக்கி எழுந்து வருது, அதாவது நின்னு இருக்கா அவள் மரியாதை கொடுக்கறா. யாருக்கு? மகாஸ்வேதாக்கு மரியாதை கொடுக்கறா. இல்ல இல்ல இது வந்து ஏன்னா இந்த இவ அவளுக்கு வந்து சம்மானயந்தி. சோ சம்மானிக்கிறா இங்க வந்து. ஸோ மகாஸ்வேதாவை தாபசிகள் வந்து மகாஸ்வேதாவை வணங்குகிறார்கள். மகாஸ்வேதா அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய வயசானவர்களுக்கு அவ சம்மானயந்தியும் பகுமானம் செய்கிறாள். ஸோ அந்தப்புர அபியர்ஹிதாக த்விதியா பகுவச்சனம் ஸ்திரீலிங்கம் இல்லையா, அதானே சொன்னேள் நீங்க. ஸோ அவர்களை பெரியோர்களை சாதரம் நமஸ்காரைகி நமஸ்காரம் செய்வதினாலும் ஆபாஷனைகி அவர்களுடன் பேசுவதினாலும் அபியுத்தானைகி அவர்களை நோக்கி எழுந்து நிற்பதும் நிற்பது என்ற ஆசன்ன வேத்ர ஆசன தானைகி வேத்ராசன தானைகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரம்பு ஆசனம் இருக்குமே அதெல்லாம் அவளுக்கு கொடுத்து உட்காருங்கோன்னு சொல்லி அந்த மாதிரி பூஜை செய்து சம்மானயந்தி பகுமானம் செய்கின்ற இந்த மகாஸ்வேதா ததர்ஷ பிருஷ்டத பிருஷ்டத ச சமுபவிஷ்டேன கிணற மிதுனேன மதுகர மதுராபியாம் வம்சாபியாம் தத்தே தானி தத்தே தானேயா தத்தே தானே மேல படிங்க தானே கலகிர காயன்யா நாரத துஹித்ரா பட்டியமானே ச சர்வ மங்கள மகியசி மகாபாரதே தத்த அவதானாம் காதம்பரீம் ததர்ஷ.
இந்த மாதிரி மகாஸ்வேதா வந்து பகுமானம் காமிச்சுன்னு இருக்கிறச்சே பிருஷ்டதா பின்னாடி காதம்பரி இருக்காங்க. காதம்பரியும் தத்த அவதானாம் காதம்பரி, அதை வந்து பார்த்து கொண்டிருந்த காதம்பரியை கண்டான். புஷ்டகச்ச பின்புறத்தில் சமுப்பவிஷ்டேன, நன்றாக உட்கார்ந்து கொண்டு கிணறமிதுனேன. உட்கார்ந்து இருக்கும் அந்த கிண்ணற ரெண்டு பேர் அங்க உட்கார்ந்துட்டு பாடிட்டு இருக்கா என்ன? கிண்ணறமிதுனேன்னா ரெண்டு கிண்ணற பேர்ஸ், ஆமா பேர். அவ வந்து ரொம்ப கிண்ணறர்களுக்கெல்லாம் நல்ல ஸ்வீட் வாய்ஸ்ன்னு பேரு நல்ல பாடுறதுல கந்தர்வ இருக்கணும் சாஸ்திரம். ஆமாமா, கந்தர்வ இல்லையா, சாஸ்திரம்னாலே உங்களுக்கு இதுதான், இந்த பாடல கலைகள் சாஸ்திரம் தான். பாட்டு. அதனால அவ என்ன பண்றானா, சமுபவிஷ்டேன கிண்ணரமிதுரேன உட்கார்ந்திருக்கும் கிண்ணற கபில் மிதுனாங்கிறதுக்கு தம்பதின்னு வேணா சொல்லிக்கலாம். எல்லாம் தமிழ்ல வேற அர்த்தம் தெரியல எனக்கு. ஓகே. மதுகர மதுராபியாம் வண்டை போல் இனிமையாக இருக்கக்கூடிய வம்சாபியாம் புல்லாங்குழலினால் தத்த தானே ஒரு தானம் பாடிக்கொண்டு. தானம்ங்கிறது தத்தானே ஓ வந்து ஒரு ராகம் பாடிட்டு இருக்காவா. தாளம்னு வச்சுக்கலாம். தாளம் இல்லை, தாளம் வேற தானம் வேற. தாளம்ங்கிறது கையினால போடுற பீட்டு. தானம்ங்கிறது என்னன்னா ஸ்வரப்பிரவாகம். ஆனா அது வந்து தாளத்துக்கு ஏத்த மாதிரி கிடையாது, வெறும் ஸ்வரம் பாடுறான்னு அர்த்தம். ஒரு ராகம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஆலாபனையா வரும், வேர் தேர் ஆர் நோ பிரேக்ஸ். வேற இது வந்து ஸ்வரம் பேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து தானம்ங்கிறது. இந்த இதுல எல்லாம் நார்த் இந்தியன் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானியில தான்ஸ் பாடுறதும்பா, அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வழுக்கிண்டு வழுக்கிண்டு போகாது ராகம் மாதிரி. வேற ஸ்தானம் வந்து உங்களுக்கு வெரி ப்ரிசைஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்வரங்கள் இருக்கும், அதுதான் தானம்ங்கிறது. அது தத்த தானே அந்த புல்லாங்குழலினால் இப்போ தானம் செய்து கொண்டு கலகிரா காயந்தியா அழகான மதுரமான இனிமையான குரலினால் பாடுகின்ற நாரத துஹித்ரா நாரதருடைய பெண்ணு, அதாவது நாரதருடைய பெண்ணு பத்ரான்னு பேராம், அவளால பாடப்படுகின்ற ஆர் வாசிக்கப்படுகின்ற மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் கிருத அவதானா காதம்பரி வந்து ஒரு தன்னுடைய அட்டென்ஷனை கொடுத்துட்டு சரியா. சோ கலகிரா காயந்தியா நாரத துஹித்ரா அழகாக பாடுகின்ற நாரதருடைய பெண்ணான பத்ரா என்ற பெயர் கொண்டவளினால் பட்டியமானே படிக்கப்படுகின்ற சர்வ மங்கள மகீயசி எல்லா விதமான மங்களத்தையும் நன்மையும் எல்லா நன்மைங்கிறது ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா பட்டியல் எடுத்தோம்னா அதுல வந்து மகீயசி ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடியது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை நம்ம வந்து மகாபாரத மாதத்துல படிக்க கூடாதும்பா, அது ஒரு ஒரு பரம்பரையா என்னோ சண்டை வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவா. இங்க காதம்பரியில என்ன சொல்றார், சர்வ மங்கள மகியசி மகாபாரதேங்கிறார். மங்களங்கள் எல்லாம் வசதியாக இருக்கக்கூடிய ஆஸ்பிஷியஸ் திங்ஸ்ல இதுதான் வசதியா இருக்கா மகாபாரதம்ங்கிறது. அந்த மகாபாரதத்தை பட்டியமானே படிக்கும் படிக்கப்படுகின்ற அந்த மகாபாரதத்தில் கிருத அவதானா தன்னுடைய ஒரு கவனத்தை செலுத்துபவளான காதம்பரியும் ததர்ஷ காதம்பரியை பார்த்தாள். சோ காதம்பரியும் ததர்ஷ இப்ப சமுபசிருத்திய கிருத நமஸ்காரா. நமஸ்காரம் சுதா சுதா ஆவேதிகாயாம் வேதிகாயாம் சுயா வேதிகாயாம் விநியஸ்தம் ஆசனம் பேஜே. சமுபசித்திய அருகில் சென்று கிருத நமஸ்காராக செய்த வணங்குதலையும் தஸ்யாம் ஏவ அந்த அதிலேயே சுதா வேதிக்காயாம் அந்த சுதனக வெண்மையான மேடையில், அந்த என்மையான சுண்ணாம்பு அந்த லைம்ஸ்டோன் மேடை அது. அந்த சுதா வேதிக்காயாம் விநியஸ்தம் ஆசனம் வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு ஆசனத்தில் பேஜே அடைந்தான். ஆசனத்தில் உட்கார்ந்தான். உட்கார்ந்தான். ஸ்தித்வாச்ச கஞ்சித் காலம் மகாஸ்வேதாயா வதனம் விலோக்கிய ஸ்புரித கபோல உதரம் மந்தம் ஸ்மிதம் அகரோத்.
கிஞ்சித் காலம் ஸ்தித்வா சிறிது நேரம் நின்றுவிட்டு மகாஸ்வேதாயாக வதனம் விலோக்கிய அவளை அவளுடைய முகத்தை பார்த்து ஸ்புரித்த கபோல உதரம் அவளுக்கு வந்து ஸ்புரித்த அப்படின்னா ஜொலித்து கொண்டிருந்த கன்னங்களையும் உதட்டுகளையும் இவன் ஸ்புரிதங்கிறது வந்து துடிக்கிறது கன்னமும் உதடும் துடித்தவாறு மந்தஸ்மிதம் ஒரு புஞ்சிரிப்பை செய்தான் சந்திராபீடன் மகாஸ்வேதா அவனுடைய ஒரு முகத்தை பார்த்துட்டும் இவன் வந்து ஸ்லைட்டா சிரிச்சான் ஸ்புரித்த கபோல உதரம் மந்த ஸ்மிதம் அகரோத்து அசௌ து தாவதா ஏவ விஜித அபிப்பிராய காதம்பரீம் அப்ரவீத் சகி பவத்யாஹ குணைஹி சந்திராபீடஹ சந்திரகாந்தஹ இவ சந்திர மயூக்கைஹி ஆர்திரிகிருதா ந சக்னோதி வக்தும் அடாடா சோ இங்க வந்து அசௌ து அப்படிங்கறச்சு இங்க மகாஸ்வேதா அசௌங்கிறது சோ இவன் மகாஸ்வேதா முகத்தை பார்த்து அப்படி ஸ்லைட்டா சிரிச்சான் ஏதோ ஒரு இதுக்காக அதனால மகாஸ்வேதா ஆரம்பிக்கிறாங்க அசௌ து மகாஸ்வேதாவும் தாவதா ஏவ அந்த ஒரு புஞ்சிரிப்பினாலேயே விதித அபிப்பிராயா காதம்பரியும் அப்ரவீது அவனுடைய அபிப்பிராயம் அறிந்தவளாக காதம்பரியிடம் கூறினாள் என்ன சகி பவத்யா குணைஹி சந்திரா பீடக சந்திரகாந்தக இவ சந்திரமயூக்கைஹி ஆர்தி கிருத்தக வக்தும் ந சக்னோதி சோ பவத்யாஹ குணைஹி உன்னுடைய குணங்களினால் ஆர்திரீகிருதா வக்தும் ந சக்னோதி அப்படியே நினைக்கப்பட்டவனான அந்த சந்திராபீடன் வக்தும் ந சக்னோதி பேசுவதற்கே அவனால் முடியவில்லை எது சந்திராபீடா சந்திரமயூகைஹி சந்திரகாந்தா இவ சந்திரமயூகைஹி ஆர்திரீகிருதா சந்திரகாந்த கல்லானது எவ்வாறு சந்திரமயூகைஹி சந்திரனுடைய கிரணங்களினால் ஆர்திரீகிருதா அப்படியே ஒரு ஈரமாக்கப்படுவது போல் சந்திராபீடனானவன் உன்னுடைய குணத்தினுடைய உத்கர்ஷங்களினால் அவனால் பேச முடியவில்லை அப்படியே ஒரு இழகி போயிடுறதே மனசு தவிர அவனுக்கு வந்து பேசுறதுக்கு வாய் எழும்பல இந்த இடத்துல சந்திரகாந்த இவங்கிறச்சு உபமா அலங்காரம் குமாரஹ ஜிகமிஷதி ஜிகமிஷதி கொலு சந்திரவேந்திரன் ஜிகமிஷதி கந்தும் இச்சதி ஜிகமிஷதி செல்வதற்கு ஆசைப்படுகிறார் போல் தெரிகிறது பிருஷ்டத்தக துக்கம் அவிஜித விருத்தாந்தம் ராஜசக்கரம் ஆஸ்தே பிருஷ்டத்தக பின்புறத்தில் துக்கம் அவிஜித விருத்தாந்தம் ராஜசக்கரம் இது எல்லாமே ராஜசக்கரம் ஸோ இப்போ எங்க யூ ஹாவ் டு கனெக்ட் இட் டு த ஸ்டோரி வேர் அவன் வந்து ராஜகுலங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்த ராஜகுமாரர்கள்லாம் அவனை பின்ன தொடர்ந்து வந்தாலும் திக்விஜய யாத்திரா அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ கோக்கரர் சரியா ஸோ அந்த ராஜகுமாரர்கள்லாம் தே ஹவ் ஃபவுண்ட் தேர் வே டு திஸ் பிளேஸ் நவ் அப்போ ராஜசக்கரம் இவனுடைய இந்த குமாரன் சந்திராபீடனுடைய ராஜகுலமானது அந்த சாமந்த சக்கரம் ராஜாக்கள்லாம் இருக்காளே அந்த இளவரசர்களானவர்கள் அவிதித விருத்தாந்தம் கதை அறியாதவர்களாக துக்கம் துக்கத்துடன் துயரத்துடன் ஆஸ்தே இருக்கின்றன பிருஷ்டதா பின்னாடி அதனால ராஜா வந்து சந்திராபீடன் வந்து கிளம்பணும்னு ஆசைப்படுறான் அபிச்ச அபிச்ச யுவயோஹோ தூரஸ்தயோஹோ அப்பி ஸ்தித இயம் இதானீம் கமலினி கமல பாந்தவையோஹோ இவ குமுதினி குமுதநாதயோஹோ இவ பிரீத்தி பிரீத்திஹி பிரீத்திரா பிரீத்திஹி ஆப்ரளயாத் பிரளயம் வரையில் உங்களுடைய பிரீத்தியானது ஸ்திதா இருக்க போகிறது சோ யுவயோஹோ உங்க ரெண்டு பேருக்கும் தூரஸ்திதையோகோ யுவயோகோ அபி தூரஸ்திதையோகோ அபி யுவயோகோ ரொம்ப தள்ளி இருந்தாலும் ஈவன் தோ யூ ஆர் ஃபார் அபார்ட் இல்லையா இவ எங்கேயோ கிண்ணற தேசத்துல இருக்கான் அவன் எங்கேயோ பாரத வருஷத்துல இருக்கான் அப்படி ரொம்பவும் விலகி இருந்தாலும் உங்களுடைய பிரீத்தியானது பிரீத்திஹி ஆ பிரளயாது பிரளயகாலம் வரையில் ஸ்திதா இயம் பிரீத்திஹி இந்த பிரீத்தியானது பிரளயகாலம் வரையில் நிற்கும் அப்படிங்கிறா எது போல இதானீம் எது கமலினி கமல பாந்தவையோகோ இவ ரெண்டு உபமா கொடுக்குறாருங்க ஸோ கமலினி கமல பாந்தவையோகோ கமல் கமலினிங்கிறது தாமரை கொடி
தாமரை கொடிக்கும் தாமரைக்கு பிரியனான சூரியனுக்கும் எவ்வாறு ஒரு பிரீத்தியானது ஆப்பிரளயாது இருக்குமோ அதேபோல். அடுத்தது குமுதினி அல்லிப்பூக்கும் குமுத நாதயோகோ அல்லிப்பூவின் அல்லிக்கொடி குமுதினிங்கிறது குமுத நாதகாங்கிறது சந்திரன், அல்லிய மலர வைக்கக்கூடிய சந்திரன். இந்த சந்திரனும் அல்லிக்கொடியும் எவ்வாறு ஒரு பிரீத்தி பரஸ்பர பிரீத்தியோட இருந்துட்டே இருக்குமோ, ஆனா கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப தள்ளி தானே இருக்கு. அந்த பாவம் ரெண்டு பேருக்கும் அந்த காமினி காமுக பாவம்ங்கிறது இருக்கதான் போறது. என்ன ஒரு வஸ்து துணி பாருங்க இங்க அந்த சுங்காரம், அவ சொல்றது இந்த ஒரு லைன்ல, சி கமலமும் அந்த அந்த கொடி இருக்கோ இல்லையோ, தாமரை கொடி எங்கேயோ கீழே இருக்கு, சூரியனும் எங்கேயோ இருக்கான், ஆனா அந்த சூரியனை பார்த்த உடனே இது மலர்றது. அதனால அந்த நாயிகா நாயக பாவம் அது ரெண்டுத்துக்கும் இருக்கு. அதே போல அந்த அல்லி கொடிக்கும் குமுத நாதகா சந்திரனுக்கும் ஒரு நாயிகா நாயக பாவம். அவை இரண்டுமே எவ்வாறு பக்கத்துல இருக்கணும், சாமீப்ய நிரபேக்ஷா பக்கத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா அவைகள் இரண்டு பேருக்கும் எப்படி ஒரு பிரீத்திங்கிறது இருந்துட்டே இருக்கோ, அதே போல உங்க ரெண்டு பேருனுடைய பிரீத்தியும் ஆப்ரளயாது, பிரளய காலம் கல்பாந்தம் வரையில் இருக்க போறது அப்படிங்கிற. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அலங்காரேன வஸ்து துவனி, அலங்காரம் உபமா அலங்காரம், என்ன வஸ்து உங்களுக்கு தெரியுதுன்னா அவ ரெண்டு பேருக்குள்ள காமு இது ஸ்ருங்கார பாவம் தெரியுதுங்க. அத்த அபியனுஜானாது பவதி, அபியனுஜானாதுன்னு விடை கொடு, அவன் கிளம்புறதுக்கு நீ வந்து விடை கொடு.